வணக்கம் நண்பர்களே. வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர் மணி அவர்கள் வந்து அவருடைய கருத்தை அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. மொத்த திமுகவையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிடிஆர் வந்து டேமேஜ் பண்ணிட்டாராம், இனி ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அவர் கருத்தை வச்சு தெரிவிச்சிருக்கிறாரு. மொத்த திமுக வந்து அவர் ஏங்க டேமேஜ் பண்ணணும்? அவர் அமெரிக்காவிலேருந்து வந்து இப்போ 2 வருஷம் கூட ஆகலைங்க. மொத்த திமுகவை டேமேஜ் பண்ணது உண்மையிலே வந்து பிடிஆராக பண்ணார்? கண்டிப்பாக கிடையாது. தவளத்தா வாயலை கெட்ட மாதிரி அவங்கவுங்க வினைப்பயன் நன்மையும் தீனையும் தீமையும் பிறர் தர வாரா, இதுதான் உண்மை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு வந்து இத்தனை சோதனைகள் வந்தது காரணம், கடந்த 70 வருஷமாக அவங்க பண்ண தில்லு முள்ளு, அதை அரசன் அன்று கொள்வான் தெய்வன் நின்று கொள்ளுங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். திமுக சித்தாந்தம் எப்படி பேசி பேசி பேசியே நாட்டை காலி பண்ணி ஆட்சியை பிடிச்சி நாட்டு மக்களை நாசம் பண்ணாங்களோ, அதே வாயால் இன்னைக்கு பேசி பேசி பேசியே திமுக வந்து சரிவு கொண்டு வந்திருக்காங்க. ஆட்கள் மாதிரி நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. அதாவது அந்தந்த வம்சத்தில் இருக்கக்கூடியவங்க திமுகவுக்குள்ளே அப்படித்தானே வராங்க. பேரன், தனக்கு பின்னால் மகன், அதுக்கப்புறம் பேரன், கொள்ளு பேரன், இப்படித்தானே வராங்க. அந்த மாதிரி இருக்கிறதுலே வரிசையாக பாருங்கள், யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸ்டாலின் என்ன தானாக வந்து உழைச்சி தன் உழைப்பில் வந்தவரா? கிடையாது. கருணாநிதியுடைய மகன், அவரோட மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின். இது ஒரு பக்கம். அப்புறம் குரமுருகன், அந்த குரமுருகனுடைய மகன் ஒருத்தர் இருக்கிறாரு. அதாவது இப்படி பிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, பழனிவேல் ராஜன்கிறது அவங்க அப்பா, இவர் வந்து பிடிஆர் தியாகராஜன் இந்த நபர். இப்படி அதாவது அவங்க வம்சாவளியாக வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இங்கே நாடால பார்க்குறாங்களே தவிர மக்களுக்கு இது வரைக்கும் எதையும் செஞ்சதா தெரியல. ஆனால் வம்சம் ஒன்று தான், அவங்களாலே வந்து திமுக காலி ஆகுது பார்த்தீங்களா. இதுதான் 7.5 சனியோட மிகப்பெரிய சனியுடைய வேலை. ஒருத்தருது பாருங்க, கட்சி தான் கண்ணுக்கு முன்னால் ஒன்றும் இல்லாமல் போய் இந்த ஈவே ராமசாமி சிலை, அண்ணாத்துறை சிலை, கருணாநிதி சிலையெல்லாம் வந்து தமிழகத்தை விட்டே சுத்தம் பண்ணி தொடச்சி எறிவாங்க. அதை வேறு வழி இல்லாமல் கி வீரமணியிலேருந்து ஸ்டாலின் வரைக்கும் கையை கட்டிட்டு வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும்.